கூட அத்தனை பேருமே சேர்ந்து பேரறிஞர் தந்தை அண்ணா அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய சிலைக்கும் அதே போல புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவிக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்தனை பேருக்கும் மூன்று மாவட்ட கலைஞர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு கழகத்தை சிறப்பான முறையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் சிறப்பான முறையில் வழிநடத்தப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி இன்றைய காலத்திலே எந்த திட்டமும் தராமல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக கோவை மாவட்டத்துக்கு எந்த திட்டமும் தராமல் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அனைத்து தரப்பு மக்களும், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும், அரசு ஊழியர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு எப்பொழுது அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நல்ல நாளிலே நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், கோவை மாநகர் மாவட்டம், கோவை வடக்கு மாவட்டம், கோவை புறநகர் தெற்கு மாவட்டம், மூன்று மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். நம்முடைய புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பல்வேறு கட்டளை இட்டிருக்கிறார்கள். அந்த கட்டளை எல்லாம் ஏற்று மகளிர் குழு, பாசறை, பூத் கமிட்டி எல்லாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சிறப்பான முறையிலே நேரடியாக சென்று அமைத்து நம்முடைய பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரோ அதை சரியான முறையிலே நாம் செய்தாலே போதும், உறுதியாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி வெற்றி பெறுவோம். உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், நடந்து முடிந்த சட்டமன்றத்திலே கூட்டத்தொடரிலே சிறப்பான முறையிலே நம்முடைய பொதுச் செயலாளர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து மக்களுக்கான பிரச்சனை எல்லாம் எடுத்து வைத்தார். இங்க இருக்கக்கூடிய அண்ணன் அருண்குமார் அவர்களும், அம்மன் அர்ஜுன் அவர்களும், அதே போல கந்தசாமி அண்ணன், அதே போல நம்முடைய ஜெயராம் அவர்கள், அண்ணன் தாமோதர் அவர்கள், புள்ளா ஜெயராம் உட்பட எல்லாருமே அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கலந்துட்டாங்க. அம்பது தெரியும் பல்வேறு பிரச்சனைகளை, காவிரி பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து வைத்தார். அப்பொழுது பாத்தீங்கன்னா அவருக்கு சரியான முறையில் வாய்ப்பு தரவில்லை, சரியான முறையில் நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை. ஆனால் மக்களுக்கான பிரச்சனையை எடுத்துரைத்து கண்டிப்பாக அந்த திட்டங்கள் எல்லாம், அரசு ஊழியர்கள் போராட்டம், பல்வேறு போராட்டங்கள், தொழில் முனைவர் போராட்டம் என்று பல்வேறு பிரச்சனைகள் எடுத்திருக்கார். அதே போல பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனையை பற்றி நம்முடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசும் பொழுது தெளிவாக பேசினார்கள். இங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க, தெளிவாக சொன்னார். காவிரி நீர் பிரச்சனையிலே மத்தியில் ஆளுகின்ற இரண்டு அரசுகளும், காங்கிரஸ் சார்ந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தாலும், ரெண்டு அரசுகளுமே தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பு செய்யவில்லை என்று தெளிவாக பேசினார். ஆனால் சில ஊடகங்கள் திமுக தூண்டிவிட்டு அதை மறைத்து காங்கிரஸ் பத்தி திமுக பேசவில்லை, அதை மறைத்து திரும்ப 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 எடப்பாடியார் பேசி மறைத்து வெளியே கொண்டு வந்தார்கள். அவரும் பேசும்போது பாத்தீங்கன்னா டிவி அந்த சேனல் எல்லாம் ஆஃப் பண்ணாங்க. ஆகவே என்ன நடக்கிறது என்று மக்களுக்கு தெரியக்கூடாது நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த எடப்பாடியை பொறுத்தளவுக்கு கூட்டணி முக்கியம் அல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமை, தமிழ்நாட்டுடைய மக்களின் நலன் தான் முக்கியம் என்று முடிவெடுத்து தேர்ந்தெடுக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் தெளிவாக சொல்லியிருக்கார், தமிழ்நாட்டுடைய நலனுக்கு யார் நலன் செய்கிறார்களோ, திட்டங்கள் தருகிறார்களோ, அதுக்காக அதிமுக தலைமையில் இருந்து தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுவோம், பெற்றுவோம், பெறுவோம், உரிமைகளை பெறுவோம், திட்டங்களை பெறுவோம். இப்ப இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுக பெற்றிருக்கிறது.
கிட்டத்தட்ட 38 பேர் திமுக இருக்கிறாங்க கூட்டணியில. இதுவரை எந்த திட்டமும் எதுவுமே செய்யல. காவிரி பிரச்சனைக்காக நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொன்னார்கள், அனைத்து என்னாலோட முன்னேற்ற நாடாளுமன்றத்தில் இருக்கும் பொழுது 20 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினார் சொல்றாங்க. இப்ப இருக்க திமுக எம்பி கூட்டணி கட்சி எம்பி என்ன பண்றாங்க? எதுவுமே செய்யல. அதான் எடுத்து வைத்தார். இதெல்லாம் தெரியவே தெரியவில்லை. ஆகவே மக்கள் தெளிவா இருக்கிறார்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி 40 வெல்லும் என்று சொல்லி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்று வைக்கப்பட்ட நம்முடைய கழகம் 31 ஆண்டுகள் ஆட்சி இருந்திருக்கிறது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா, எடப்பாடியார் என்று எப்போதுமான திட்டங்களை தந்திருக்கார். எடப்பாடியார் 4.5 ஆண்டு காலமாக அம்மாவுடைய ஆட்சியை சிறப்பான முறையில் வல்லிறுத்தி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் இருந்தாங்க. அதாவது எங்க பார்த்தாலும் சொல்றாங்க எடப்பாடியாரே முதலமைச்சர் இருக்காங்க சொல்றாங்க. அதுதான் காரணம். இது ஆட்சி எப்ப போகும் நினைக்கிறேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரே நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில 40 வெல்லுவோம். எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் தொகுதிகளை வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சராக வருவார் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்காக சிறப்பான ஏற்பாடு செய்த 2 மாவட்ட செயலாளர்களுக்கும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடவில்லை. நன்றி. Hold on, hold on, hold on.